ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். 10.8 ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். சப்போஸ் எ பர்சன் டெபாசிட்ஸ் 10,000 இந்தியன் ருபீஸ் இன் எ பேங்க் அக்கௌண்ட் அட் எனி ரேட் ஆஃப் 5% பர் ஆனம் காம்பவுண்ட் கண்டினியூஸ்லி, ஹவு மச் மணி வில் பி இன் இன் திஸ் பேங்க் அக்கௌண்ட் 18 மந்த்ஸ் லேட்டர்? ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இப்போது டெபாசிட் பண்ணுறதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் என்ன பண்ணுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நம்ம அஸ் யூஸ்வலாக எல்லா சமயம் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். நெட் ஏ இல்லைனா பி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெட் ஏ பி த ஃப்ரீ தானே சார் அது? ஏ பி த பிரின்சிபல் அமௌண்ட் வச்சுக்கலாம். அமௌண்ட் அட் எனி டைம் டி. சரியா? அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்கும். சரியா? சரி, அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். டிஏ பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ. அது யூஸ்வலாக எல்லா சம் மாதிரியே போட்டலாம் அது. அப்போ டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேஏ. சரியா? ஓகே, அப்போது டிஏ பை ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. டேக்கிங் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட், இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ பை ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி. அப்போது இது என்ன மாறும்? லாக் ஏவா? இது லாக் ஏ, இது கே இன்டகிரேஷன் டிடி வந்து டி ப்ளஸ் லாக் சி. சரியா? இப்போது லாக் ஏ இங்கே இருக்கட்டும். இந்த லாக் சி இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் லாக் சி. அப்போ என்ன பண்ணலாம்? பை சின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு கேடி. அப்போது எனக்கு ஏ பை சி தான் வேணும். அப்போ ஏ பை சி ஈக்குவல் டு, இங்கே லாக் கேன்சல் பண்ணால் இது என்ன ஆகிடும்? இ பவர் கேடி ஆகிடும். இந்த சி டிவைட் லெவலில் இந்த சைடு போய் மல்டிப்ளை ஆகிடும். சரியா? ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலாக எவ்வளோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 10,000. ஓகேயா? ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம கேவோட வேல்யூவும் எடுத்துக்கலாம். கே வந்து என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். எவ்வளோ? ஏன்னா இதுதான் வந்து க்ரோத்திங் ஃபேக்டரி தான். இதை வச்சு தான் அது, இது கேங்கிறது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தானே. எதை பொறுத்து அது ப்ரொபோஷனாலிட்டியாக இன்க்ரீஸ் ஆகுது? இந்த 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போது இங்கே வேர் கே ஈக்குவல் டு 5% அப்படின்னா 5/100 அப்படின்னா 0.05. புரியுதா? 100னா நம்ம என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிஜிட் தான் இருக்குது, இன்னொரு டிஜிட் நானே 0 போட்டுக்கிட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே, அப்புறம் இனிஷியலாக அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க? 10,000. சரியா? அப்போது இங்கே போய் அப்ளை பண்ணுங்கள். ஏ ஏ வந்து 10,000, சி இ பவர் டிக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0, இ பவர் 0 எவ்வளோ? 1. 1 × சி 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 ஈக்குவல் டு 10,000. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். சரியா? அப்போது சி ஈக்குவல் 10,000 இங்கே போய் போடுங்க. புட்டின் ஈக்குவேஷன் 1. அப்போது ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 10,000, இ பவர் கே வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.05. அப்புறம் டி எவ்வளோ? சாரி, டீனும் நம்ம போடல. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் மணி வில் பி இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப்டர் 18 மந்த்ஸ் லேட்டர். ஆனால் இங்கே கொடுத்துருக்க எல்லாமே இப்போ ரேனம் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது நம்ம வந்து இது இயருக்கு மாற்றணும். டி ஈக்குவல் டு 18 மந்த்ஸ் இருக்கா, அது வந்து நம்ம இயர்லி மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ டி ஈக்குவல் டு 18 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ கேட்குறாங்க அந்த 18 மந்த்ஸுங்கிறத 18/12 அப்படின்னு மாற்றினா என்ன வரும்? இயராக மாறும், இயர்லி. அப்போது இதை வந்து 6 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ என்ன வருதுங்க? 3/2. 3/2 எவ்வளோ? 1.5 போட்டுக்கலாமா? 1.5. அப்போது ஏ தான் கேட்குறாங்க. அப்போது ஏ தெரியாது. சாரி, 10,000 இது. 10,000 இ பவர் 0.05 இன்ட்டு டிக்கு பதிலாக 1.5. இதெல்லாம் புரிஞ்சுதா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க.
அப்போ ஏ ஈக்குவல் டு 10,000 இ பவர் 15 இன்ட்டு 5 எவ்வளோ வரும், 75ஆ 75. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே எத்தனை இருக்குது நம்மக்கிட்ட? 2 தான் இருக்குது, ஒரு டிஜிட் கம்மியாக இருக்குது, அதனால் 0 போட்டுக்கிறேன். அப்போ 0.075, தட்ஸ் ஆல்.